இனிய மாலை உற்சாக வணக்கம் தரணிகா. வணக்கம் இந்தியான் தேதி 21 இரண்டாம் மாசம் 2027 திருவள்ளுவர் ஆண்டு 2055 இன்றைக்கு நாங்கள் வாசிப்பாம்பு ஒரியாம்பு பொறுப்போக்கின்றோம். வணக்கம் மாணி மாமி. வணக்கம் தரணிகா. வாழ்த்துக்கள் வாங்குவோம். நன்றி தரணிகா. வாழ்த்துக்கள். வணக்கம். நாங்கள் சந்திச்சு வாசிப்பு 1000 1978 1999 உலக சமூக நீதி தினம். சமூகம் என்ற வார்த்தையை கேட்டால் நாடு என்றும் தோணும். ஏனெனில் மக்கள் எங்கு கூட இருக்கிறார்கள் அதுதான் சமூகம். எனவே இணையத்திலோ அதுதான் சமூக தளம் என்றும் அநேகமாக அழைப்போம். எனவே எனக்கு அயல் மற்றும் ஊர் என்றும் நினைவு வருகிறது. அங்கு மக்கள் கூடி ஒரு இடத்தில் வாழ்வார்கள். எனவே மக்கள் கூடி வாழும் இடம் சமூகமாகும். நன்றி. உலக சமூக நீதி தினம் என்பது உலக நாடுகள் முழுவதும் ஆண்டுதோறும் பிப்ரவரி 20 நாள் அன்று கடைபிடிக்கப்படும் நாளாகும். வறுமையை போக்கவும் வேலையின்மையின் பிரச்சனைகளை கையாளும் முயற்சிகளை ஊக்குவிக்கும் இந்நாள் அங்கீகரிக்கப்படுகிறது. மேலும் இந்நாளில் ஐக்கிய நாடுகள் அவை மற்றும் சர்வதேச தொழிலாளர் அலுவலகம் உட்பட பல அமைப்புகள் மக்கள் சமூக நீதி முக்கியத்துவம் பற்றிய அறிக்கைகளை தயாரிக்க அமைக்க பெற்றுள்ளது. நாம் வாழும் சமூகத்தில் ஜெர்மன் என்ற மொழி பேசப்படுகிறது. உங்களுக்கு இந்த வாசகம் பிடிச்சிருக்குதா? நன்றி. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். நான் உங்களை புஷ்பி சார்ந்து பண்ண வாசிப்பரம்பு 1921 உலக சமூக நீதி தினம் பற்றி வாசிப்ப வேண்டும். சமூகம் என்ற சொல் கேட்டால் நாடு என்று தோணும். ஏனெனில் மக்கள் என்று கூட நிற்கிறார்கள் அதுதான் சமூகம். எனவே இணையத்திலும் அதேதான் சமூகத்திலும் என்று அநேகமாக அழைக்கப்படும். எனவே எனக்கு அவள் மற்றும் ஊர் என்றும் நினை வருகிறது. அங்கு மக்கள் கூடி ஒரு இடத்தில் வாழ்வார்கள். எனவே மக்கள் கூடி வாழ்வார்கள் இடம் சமூகம் ஆகும். நன்றி. வணக்கம். உலக சமூக நீதி தினம் பற்றி எழுதியது வாசிக்க போறேன். உலக சமூக நீதி தினத்தை ஆங்கிலத்தில் World Day of Justice, Social Justice என்று அழைப்போம். இது ஒவ்வொரு ஆண்டும் 20 பிப்ரவரி மாதம் கொண்டாடப்படுகின்றது. இது முதல் 26 நவம்பர் மாதம் 2007 ஆண்டில் ஒரு நாளாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை UNO என்று ஒரு மிகப்பெரிய நிறுவனம் உறுதி செய்தது. ஆனால் 2009 கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது மனித உரிமை, இனம், மதம் போன்ற மிக முக்கியமான சமூக விடயங்களை கொண்டுள்ளது. இது சமமான உரிமைக்காக இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. இணைப்பு நாளை கொண்டாடப்பு நாளுக்கு விடைபெறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். எனது பெயர் அத்மிகா. வாசிப்பரிவு 697. நான்கு எமது சமூகம் அதை வாசிச்சு காட்டப் போகிறேன். எனது
சமூகம் என்றால் மொழியாய் கலாச்சாரத்தால் பயன்பாட்டால் பண்பாட்டால் அதிகாரத்தால் வாழ்கின்ற ஒரு குறிப்பிட்ட மக்கள் குழுவை சமூகம் எனலாம். எனது சமூகம் ஒரு தமிழ் சமூகமாகும். நாங்கள் பேசும் மொழி மற்றும் பண்பாடு கலாச்சாரத்தாலும் ஒரு சமூகமாக அடையாளப்படுத்தப்படுகின்றோம். தம்பியும் நானும் சமூகம். இதான் என்னுடைய வாசிப்பெரும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இணைய வணக்கம். இந்தியன் வாசிப்பாயிரம் 1112 உங்கள் நான் இந்தியன் வாசிப்பாயிரத்து நான் எனது சமூகத்தை பற்றி வாசிக்க போகின்றேன். என்னை சுற்றி உள்ள எல்லாம் சமூகம் என்று கூறலாம். நாம் ஒரு மனித சமூகம். ஒரு எம் சுற்றிய இருக்கும் மக்கள் எம் சமூகம். அதற்குள் எல்லா நாட்டவர்கள் எங்கள் சமூகத்தில் எண்ணப்படும். நாம் ஜெர்மன் நாட்டு சமூகம் சேர்ந்துள்ளோம். எம் சமூக மொழி ஜெர்மன் மொழி ஆகும். எம் பெற்றோர்களின் சமயம் எனது சமயம் ஆகும். தமிழ் சமூகத்தினர்கள் எம் உறவினர்கள். எம் சமூகத்தை இரண்டு வழிகளில் பார்க்கலாம். நாம் வாழும் இடத்தை பார்த்து, மற்றது என்னுடைய அப்பா அம்மா வழி சார்ந்து. நேற்று உலக சமூக நீதி தினம் ஆகும். நீதி எம் சமூக சமூகம் பார்க்கும் போது வாழும் நாடு என்ன முடியும். இதான் என்னுடைய வாசிப்பாரம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய வாசிப்பவன் 568 எனது சமூகம் மக்கள் அவை குடும்பப்படுத்தல் வாழ்வதன் சமூகம். எனது சமூகம் நானும் எனது பெற்றோரும் சமூகம் ஓய்வினர்களை சார்ந்தது. சமூகம் திறமைகளை வாழ்ந்து கொள்ள முடியும். குழந்தைகள் பெற்றோர் இல்லாமல் போக்கக்கூடாது. லேனில் அவர்களை கடத்தி செல்வார்கள். எனவே நான் கவனமாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வாத்து, அன்னம், கொக்கு, செண்பகம், மரங்கொத்தி, புறா, கிளி. நன்றி, வணக்கம். நான் பெரிய வாசி பரம்பு 1220 நமக்கு ஒரு சாசகம். நான் இன்று நாட்டை பற்றி வாசிக்க போகிறேன். எனது சமூகம் சமூகம் என்றால் சோசியல் மீடியா ஆகும். இது 20 மாசி மாதம் கொண்டாடப்படும் இந்த நாள். அது அப்சும் நிறையவே உண்டு. இப்பத்த காலத்தில் கூடுதலாக எல்லோரும் சமூகம் தான் பாவிக்கிறார்கள். இதன் இந்த வருட தீம் குளோபல் கோலிஷன்ஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் பிரிட்ஜிங் கேப்ஸ் பில்டிங் அலையன்சஸ் ஆகும். இது பல வருடங்களுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நாள் கூடுதலாக யுஎஸ்ஏ தான் கொண்டாடப்படும். கூடுதலாக டீனேஜர்கள் இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் ஸ்னாப் சாட் போன்ற ஆப்ஸ் தான் பாவிக்கிறார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். முதலே பேர் நேசிங் வசிப்பாமல் 455 இது நம் வசிக்கும் போது சிரோகா சிறுவன் மடத்தில்
வசிக்க போது மயில் அழுக்கான பறவை மயில் தொகை பிரித்து ஆடும் கோழி முட்டை இதும் அதை காக்க கோழி குஞ்சு பொடித்து வாங்கும் வளர்க்கும் நான் வீட்டை காக்கும் நான் நன்றியுள் நன்றியுள்ள மிருகம் சேவல் காலையில் கோபம் சேவல் கோக்கடுக்கோ என்று கோபம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் குழந்தைகள் லோகேஸ்வரன் வாசிப்பன் 638 நான் வந்து உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் இதுதான் நான் எழுதியிருக்கிறேன் அதீனா உன் நண்பர்களும் ஒரு நாள் அதீனா வாசலில் நின்று பார்த்தாள் அதீனாவுக்கு சைக்கிள் ஓடுவது தெரியாது ஆனால் அவளின் நண்பர்கள் சைக்கிள் ஓடுவார்கள் அவளின் நண்பர்கள் சைக்கிள் கொடுத்தார்கள் அவள் ஒளித்தாள் அவளுக்கு வெட்கமாக இருந்தது கவலையாகவும் இருந்தது தனக்கு சைக்கிள் ஓட தெரியாது என்று பின்பு அவளின் நண்பர்கள் சைக்கிள் ஓட சொல்லி கொடுத்தார்கள் அதீனா சந்தோஷப்பட்டாள் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உள்ள சமூகங்களை பற்றி நான் அறிந்ததை வாசிக்கப் போகின்றேன் சமூகம் என்பது ஒரு நட்பு மற்றும் ஒற்றுமை உள்ள மக்கள் கூட்டமாகும் இதை ஆங்கிலத்தில் கம்யூனிட்டி எனவும் அழைப்பார்கள் சமூகங்கள் பல வகைகள் உள்ளன மதம் வீதி நண்பர் உடற்பயிற்சி நாடு கலாச்சாரம் போன்றது சில சமூகங்களின் பிரிவுகள் ஆகும் நான் இருக்கும் சமூகம் பலது உள்ளது இதில் ஒன்று உதாரணமாக பாமுகம் ஆகும்
இந்த சமூகத்தில் நாம் நமது நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக தமிழில் உரையாட முடிகின்றது மற்றும் நிகழ்ச்சியை நடத்த முடிகின்றது. எனது பாடசாலையும் ஓர் வகையான சமூகம் ஆகும். இந்த சமூகத்தில் ஒரே வயதுள்ள இளையோர்களுடன் பாடங்கள் கற்று நண்பர்களுடன் ஒற்றுமையாக உரையாட முடிகின்றது. இதுதான் சமூகம். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. அம்மா வாசிப்பாங்க 566 நான் லேக்கிலர் என்ன வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி வாசிக்க போகிறேன். வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் 20ஆம் தேதியில் ஒவ்வொரு வருடமாக பெப்ரவரி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. இது ஒரு கொண்டாட்டம் ஆக கூறப்படும். இது ஒவ்வொரு வருஷமாக புதிதாக ஒரு ஸ்லோகன் இருக்கும். இன்றைய ஸ்லோகன் அலையன்ஸ் வித் ஆதர்ஸ் அண்ட் பீஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர் என்று ஆகும். இது பல ஆண்டுகளுக்கு முன் ஆக உருவாக்கப்பட்டுள்ளது. இது இந்த வருஷத்தி வரையும் இங்கு கொண்டாடப்படும். இலங்கையும் யூகேயை விட அமெரிக்கா நாட்டில் கூடுதலாக இந்த நாள் கொண்டாடப்படும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிதா சாந்திரம் வாசிப்பரம்பு 1000. நன்றி, வணக்கம். இப்ப நாங்க வந்து ஒரியம்ப போற போகின்றோம். நன்றி ஆத்மிகா அண்ட் அமர்தன். என்றது ஒரு அப்பாகும். எனவே யூடியூப் கன வருடங்களாக இருக்கிறது. எனவே டேரி ஜாங்கி என்றுதான் மிகப்பெரிய யூடியூப் கனல் ஆகும். மற்றும் யூடியூப் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. யூடியூப்ல எவ்வளோ அபோனன்ட், அதாவது எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு பொறுத்து ஒன்று ஒரு ஸ்டாட்டோ மாதிரி இருக்கிறது. மற்றும் யூடியூப்பில் விதவிதமாக இருக்குது. கோல்ட், சில்வர் மற்றும் டைமண்ட் ஆகும். அந்த டைமண்ட் வந்து தான் மிக பெருசாக நன்றாக இருக்கும். இந்த யூடியூப் வந்து 14 February 2025 கலிஃபோர்னியாவில் சன் மச்சேயோ என்ற இடத்துல ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து ஒரு அவங்களால தான் அது அந்த இடத்துல தான் செய்யப்பட்டது. முதலாவது யூடியூபர் வந்து ஜாவத் கரீமாக ஆவர். அவரோட அராபிக் நாட்டு வருகிறார். மற்றும் இதில் வந்து யூடியூப் வந்து 2006 பாப்புலர் ஆனது. என்னடா அப்போ தான் இன்னும் நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு அவங்க அப்போ இதை பார்க்க தொடங்கினாங்க. நன்றி, வணக்கங்களே. எல்லோருக்கும் தெரியும் சார்ந்த 847 நான் இன்று பற்றி கூற போகிறேன் என்றால் நான் இன்று இந்த ப்ரஷ் பற்றி தான் கூறப்போகிறேன். அப்போ இது பொதுவாகவே அங்கே கீழ் மாடிக்கொள்ள தான், அதாவது நீங்கள் கூடுதலாக பாவிக்கப்படாது. ஆனால் பாவித்தால் நாங்கள் தான் பாவிப்போம். என்னென்றால் இங்கே பல வகையான ப்ரஷ் எல்லாம் இருக்குது. என்னென்றாலும் அதாவது நாங்கள் வீடுகளுக்கு இப்போ உதாரணமாக பாவிக்கும் அது உதாரணமாக உள்ளது. ஆனால் முக்கியமாக நாங்கள் நார்மலாக எனக்கு பெயிண்டோட நிறம், அதாவது நிறங்களோடு செய்வது எனக்கு மிகவும் விருப்பம். அதாவது இப்படியெல்லாம் கணக்கு ப்ரஷ் எல்லாம் விதவிதமான ப்ரஷ் எல்லாம் இருக்குது. அப்போ அதை வைத்து கொள்வதே அது மிகவும் சிறப்பு என்றால் அதெல்லாம் சிறியதிலிருந்து பெரிய வரை பாவிச்சு கொண்டு போகலாம். அதுவும் பள்ளிக்கூடத்தில் தான் கூடுதலாக அப்படியானது பாவிக்கப்படும். உங்களுக்கு இந்த நோய் பிடிச்சிருக்கதா? நன்றி, வணக்கம். எல்லாரும்
எனக்கு வணக்கம் நானுங்கள் அபூர்விக்கு சாந்தரூபம். ஒரு 1953 நாயன்றைக்கு இது பற்றி சொல்ல முடியும். இது பார்த்தீங்களா ஜூஸ் ஆகும். இந்த ஜூஸில் நிறைய விதமான ஜூஸ் இருக்கு. இந்த ஜூஸ் இப்போ இதை நான் கையில் வச்சிருக்கிற ஜூஸ் ஓரஞ்சு ஜூஸ் ஆகும். அதாவது ஓரஞ்சு ஜூஸ்ன்னு சொல்ல முடியாது. இதில் நிறைய பழங்கள் கலந்துது. இதில் ஓரஞ்சு, ஆப்பிள், மற்றது ஃபேஷன் ஃப்ரூட் எல்லாம் இதில் கலந்துருக்கு. ஃபேஷன் ஃப்ரூட்டும் ஆப்பிளும் ஓரஞ்சும் இருக்கு. மற்றது இது ஃப்ரூட் டீகா ஆகும். இது 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 ஜெர்மனியில் இருந்து தயாரிக்கப்பட்டது. மற்றது இதுக்குள்ள 500 மில்லி லிட்டர் இருக்கு. மற்றது இது ஃபண்ட் ஆகும். இதை நாங்கள் எரியக்கூடாது. இது இதில் இருந்து காசு வரும் எங்களுக்கு. மற்றது இது மூழ்கி விட்டமின் ஃபோர்ட் ஆகும். இந்த மூழ்கி விட்டமின் ஃபோர்ட் எங்களோட உடம்புக்கு அந்த ஓரஞ்சும் எப்பிலும் ஃபேஷன் ஃப்ரூட்டும் எங்களோட உடம்புக்கு சத்து கொடுக்கும். அது எல்லாம் கலந்துண்டா அது இப்படி மிக்ஸ் பண்ணி கலந்து ஜூஸ் ஆக்கினாங்கன்னு இன்னும் நிறைய சத்தாக இருக்கும். அதை விட நாங்கள் பழங்களாக சாப்பிட்டாலே இது இன்னும் நாங்கள் பழங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் தண்ணியும் குடிக்கணும். அதே மாதிரி இதுவும் குடித்தா அப்போ எங்களுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். எனது பேர் அமீதர். உயர் அறிவு வாமா நீக்கு நன்றி. என்ன வாழ்த்து? வணக்கம். எனது பேர் அமீதர். உயர் அறிவு வாமா நீக்கு நன்றி. என்ன வாழ்த்து? நவருக்கு நன்றி மாமா மாமி. உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நான் இந்த சம்பூச பயம் பசி சொல்ல போயன் நயத்தேஸ்தாயிருக்குது. இங்க பாருங்க பிஎன்ஜிய சொல்றது ஆங்கிலத்திய சொல்ல இஸ்தோபகி. இங்க பாருங்க இங்க சுவையாக இருக்குது. இது சிவ புனிய தேன் கொஞ்சம் இருக்குது. கொஞ்ச காரியத்தையும் இது நான் அப்பா அம்மா அக்கா நான் உங்களுக்கு ரீச்சால இந்த ஒரு மிக பிரபல்யமான ஒரு பகுதி பற்றி சொல்ல போறேன். ரீச்சாக்கு நிச்சயமாக போனா நீங்க இந்த இடம் கண்டிருப்பீங்க. இது இலங்கைன்ற வடிவத்துல நிறைய நிறைய குட்டி குட்டி சிலைகள் மாதிரி கட்டி வச்சிருக்கிறேன். நிறைய நிறைய பிரபல்யமான இடங்களை ஒரு சின்ன தண்ணி குளத்துக்குள்ளதான், ஆழமே இல்லை. நாங்கள் அதுக்குள்ள எல்லாம் கால் வச்சு பார்த்துனாங்க. அது கை காலண்டா ஒரு ஒரு 5-10 சென்டிமீட்டர் தான் மேலே போவோம். ஸோ ஆழமே இல்லை. ஒரு குட்டி கப்பலில் தான் நாங்கள் இதெல்லாம் கூட ஓடினாங்க. பெரிதாக காசும் இல்லை. ஒரு கப்பலுக்கு 200 ரூபா எடுத்தவ, ஒரு கதா சுத்த விட்டவ. ஒரு கப்பல் தான் நான் அங்கே 2-3 தரமும் சுத்த விட்டவ. ஒவ்வொரு கப்பலுக்கும் வேறு ஒரு காசு. இங்கே பார்த்தா நல்லூர், பெந்து, ஜஃப்னாலூர் அந்த பிரபல்யமான லைப்ரரி போன்ற பல பிரபல்யமான கட்டிடங்கள் எல்லாம் இதில் கட்டி வச்சிருக்கிறேன். இதை நாங்கள் தான் இந்த குட்டி கப்பெல்லாம் இந்த 2 தடியால் வச்சு இதை ஓட்டோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. தண்ணி எல்லாம் திருப்பி திருப்பி கப்பலுக்குள்ளே வந்துட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல அனுபவமாகவும் இருந்தது. இங்கே தண்ணி எல்லாம் ரொம்ப ரொம்ப சேராகவும் அவ்வளோ சுத்தமான தண்ணி இன்னும் சொல்ல இல்லாது. ஆனால் இலங்கை போலவே செய்து வச்சுக்கணும் அந்த அழகான கட்டிடத்தை. ரீஜாக்கு போனால் பல பல வெளிநாட்டாக்கள் எல்லாம் நீங்கள் காணுவீங்க. தண்ணி ஒரு அளவு குளிராக இருக்கல. ஆனால் இதுதான் ஜெம்பு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உற்சாணுக்குங்கள் இருந்து 1026 நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஜியோகிரஃபி என்ற பாடத்தில் ரிவர்ஸ் வந்து பிசிக்கல் செக்ஷனுக்குள்ளே வரும். பிசிக்கல் செக்ஷன் இருந்தால் அதை வந்து தானாகவே க்ரியேட்டாக இருக்குது. அதை வந்து
நான் ஒரு ஆல் வந்து கிரியேட் பண்ண நேச்சுரலான சோர்ஸ் ஆகும். இது வந்து ரிவர்ஸ் வந்து அதாவது என் பண்ண விடும் வந்து ஓஷன் ஆகும். ரிவர் வந்து இங்கும் என் பண்ணாது, அதை வந்து இப்படி போய் கொண்டே இருக்கும். ரிவர் வந்து வாட்டர் சைக்கிளில் ஒரு பாத் ஆகும். இப்போ நீங்கள் வாட்டர் சைக்கிள் மாதிரி இருந்தால் முதல் என்ன ஆகிடும், ஸோ முதல்ல இந்த வாட்டர்ஸ் எல்லாம் இவாபரேட் ஆகிடும். பிறகு கொண்டன்சேஷன், பிறகு அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகி அதை வந்து ரிவர் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிடும். ஒரு ரிவர் வந்து ஒரு டாப்பான மவுண்டன் இல்லை ஹில் இருந்தால் அது வந்து ஃபார்ம் ஆகிடும். அண்ட் ரிவர்ஸ் வந்து நாங்கள் ஏன் பாவிப்போம்னா, நாங்கள் ஃபிஷிங் செய்ய, நம்ம நாங்கள் தண்ணி பாவிக்க. அண்ட் நான் முன்னோட காலத்தில் நான் இஜிப்சியன் காலத்தில் இவர் ரிவர்ஸ் வச்சுக்கிறேன்டா, நான் சொன்னேன் ஃபிஷிங் செய்ய, இவர் உடம்பு என்ன கிளீன் பண்ண, தண்ணி குடிக்க, ஃப்ரெஷ்ஷான தண்ணி. பிறகு இந்த பிளான்ட்ஸ் நான் க்ராப் பண்ண. பிறகு ஒரு ஃபன் ஃபேக்ட் சொன்னேன், இப்போ நீங்கள் அமேசான் காட்டு மாதிரிங்க நீங்கிருந்தால் உங்களை தண்ணி விடலைன்னா அது தண்ணினா முடிந்தால் இப்போது ரிவர் இருக்குத்தானே, அடுத்து போய் தான் நீங்கள் தண்ணி எடுக்கலாம். நீங்கள் இப்போ சும்மா நிற்கும் தண்ணியில் எடுத்தால் அதை வந்து போய்சனஸாக இருக்கலாம். ஆனால் இப்போ ரிவர்ஸ் கண்டு ஓடிக்கொண்டே இருக்கும், அது நடுக்கல ஃப்ரெஷ் வாட்டர் தான் இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம் அண்ணாவை வெளியில போடலாம். இதோ நாய்க்கு இங்க பார்த்தா அது பின்னால சொல்லுது, எனக்கு ஏன் பிடிக்கும்னா நல்ல காமெடியா இருக்குது. உங்களுக்கு இங்க பார்த்தா இப்படியெல்லாம் டிசைன் கொஞ்சம் மூத்தையா இருக்கு. ஆனா நாங்க இது கவனமா வைக்குது, அதுவும் நாங்க வெளியில போடுற மாட்டோம். ஏன்டா இவங்க பார்த்தா அவ்வளோ வடிவா இருக்குது, அதுவும் அதுவும் ஃபிட் பண்ணாது. ஸோ இந்த யாரோ இந்த ஃபேமிலியில வளர்ந்தா இதை போடலாம், நான் வளர்ந்தோன்னு போடலாம். இங்க பார்த்தா இதுவும் நீங்க வாண்டலாம் நைக்கியில. இதுவும் ஏன் எனக்கு பிடிக்கும்னா இந்த நைக் லோகோ இருக்குது, அதுவும் நைக்கி எனக்கு நல்லா பிடிக்கும். ஏன்னா அவங்க பிராண்ட்ஸ் நல்லது. இங்க பார்த்தா இதுவும் நாங்க அமேசான்ல எல்லாத்தையோட வெப்சைட்ல தான் வாங்கினோம். இதுவும் நைக்கில வெப்சைட்ல வாங்கினாங்க, இதுவும் தெரியும். இங்க பார்த்தா இது நைக்கியும் நீங்க வாங்கலாம், வேண்டாம் இது நல்ல சேஃப் உங்களுக்கு, அதுவும் வெளியில போடலாம். இன்னும் எப்படி இருக்குதா இந்த நைக்கி ஷூஸ்? நன்றி, வணக்கம். எங்களுடைய எல்லோருக்குரிய ஒரு பத்திரிகை பேப்பர் ஆகும். இது ஆன்லைனில் ஆகும். அது 2020 ஆண்டிலே உருவாக்கப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 2.99 மில்லியன் ஆட்கள் காசு கட்டி மாதத்துக்கு ஒருக்கா அதுல இருக்கிறது. யூலி 2014 ஆண்டில் அண்ட்ரியாஸ் ஷாக் என்றவர் தான் இதில் செஃப் என்றவர் தான் உள்ளவர். இது முதல் முதலாக 3 April 1948 ஆண்டிலே இருந்து தான் உருவாக்கப்பட்டது. இது ஒவ்வொரு நாளும் திங்களிலிருந்து சனிக்கிழமை வரை உருவாக்கப்படுகிறது. இவை கிட்டத்தட்ட 275,590 விடயங்கள், ஒவ்வொரு கிட்டத்தட்ட இவ்வளவு 2019 ஆண்டு வரை இப்படி செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அப்படி தொடர்ச்சி தொடர்ச்சியாக செய்து அவை 275,590 வந்து இருக்கிறார்கள் இத்தனை. அதே போல இது இது 16 இடங்கள், அது இந்த 16 இடங்களுக்காக இது பத்திரிகை பேப்பர் உருவாக்கப்படுகிறது. இது எஸ் நகரத்தில் தான் இருக்கனால எஸ் நகரத்தை பற்றி தான் போட்டு கிடக்கிறது. இது இப்போ டாட்மண்ட், போஹம், டிசடாஃப், மியூஹாம், பியூஸ்போர்க் என்ற நகரங்களில் உள்ளன. இது இப்போ 2050 விற்கப்படுகிறது. இதில் அப்போ தகவல் எப்போ எப்படியாக உதாரணமாக வெதர் இருக்கும், என்ன எல்லாம் காய்ப்பாந்து பற்றி எல்லாம் போட்டு கிடக்கும். இத்தனை மாதிரி சொடோக்கு என்றதெல்லாம் இங்கே இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அது பக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. இது நாங்கள் விற்கிறதுனால இப்ப நிறைய ஆர்டிகள் வாசிப்பார்கள். எனக்கு பத்திரிகை வாசிக்கும் மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு பத்திரிகை வாசிக்க விருப்பமா? அது அப்ப எனக்கு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது பெயர் ஆதவன். உகாம்பு வந்து 663. இது வந்து நோக்கி பார்த்தோம், இது வந்து
25p. அடுத்த சாக்லேட் வாங்கினாங்க, அந்த சாக்லேட் வந்து 2 pounds வரும். ஸோ எக்ஸ்பைரி டேட் வந்து டிசம்பர் மாதம் 10th வருது. இது வந்து அந்த பிராண்டுக்கு வந்து பேர் வந்து நெஸ்டோ. இந்த ஸ்விஸ்லேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணும். ஸோ இதுதான் நோக்கி பாடமாகும். ஸோ அது வந்து க்ரீமியம், அது வந்து க்ரீமியம் தான் செய்கிறது. அது வந்து அன்ஹெல்தி. நன்றி, வணக்கம். பேப்பர் வரும் இதுல எங்களுக்கு பட்டியல வந்தது. நான் நினைக்கிறேன் 5 வந்தது ஒரு பட்டியல. இது வந்து WH மிஃப்ல வாங்கினாங்க. இது வந்து நாங்க ஆஃபருக்கு வாங்கினோம் இந்த 5 பட்டி. இன்னும் 20 pounds சம்திங் இருந்து. இது வந்து பிரிண்டர் பேப்பருக்கு பாவி லைக் பிரிண்டருக்கு இதுதான் நல்ல பேப்பர். பிரிண்டருக்கு பேப்பரை பேப்பர் வந்து செல் லூஸ் இந்த ஒரு இது லைக் ஒரு இதால் செய்யப்பட்டது. செல் லூஸ் வந்து மரத்தில் தான் குரலையாக காணப்படலாம் அப்படித்தான் ஆக்கள் சொல்லினோம். பேப்பர் வந்து மரத்தால் வந்திருக்கின்றது. பேப்பர் வந்து கை லூன் என்று ஒரு ஆள் கண்டுபிடித்தவர். அவர் வந்து 2000 இயர்ஸுக்கு முதல் இது வந்து லீ யாங் சைனாவில் கண்டுபிடித்துள்ளன. உங்களுக்கு நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் பக்ஷனுக்கு இன்றைக்கு நான் உடைய சேர்ப்பு. நான் வந்து ஆஷால பாலத்தை பற்றி சொல்லப்படுகின்றேன். ஆஷால பாலத் வந்து உங்களோட லைக் லைக் ஆய் லைக் இதில் போடுறது இப்படி வேறு வேறு கலரில் இருக்கும். இது உங்கள் முகத்தில் போடுறது ஃபுல்லாக எல்லா மரத்தில் இல்லை இதில் மட்டும் உங்கள் ஆயுஸில் மட்டும் இல்லை. நீங்கள் நீங்கள் ஏன் பாவிக்கணும்னா சில பேர் லைக் ஏதாச்சும் பார்ட்டிக்கு ஏதாச்சும் போனால் போடுவாங்க. ஓ லைக் சும்மா போனவங்க ஏதாச்சும் லைக் பிம்பிள்ஸ் ஏதாச்சும் இருந்தால் இது லைக் இங்கே காணலாம்னா லைக் மேக்கப் ஷாப்ஸில் ப்ரைமாக் அப்படி நீங்கள் காணலாம். லைக் குரலியாக மேக்கப் ஷாப்ஸில் நீங்கள் காணலாம். இது நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கலோகேஸ்வரன் ஒரு 737. நான் வந்து உங்களுக்கு இந்த லேகோ பற்றி சொல்ல போகிறேன். இதுதான் லேகோ. இது வந்து லேகோ ஃப்ரெண்ட்ஸ். ஏனென்றால் இதில் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கு மேம். இது பாருங்கள், இது வந்து நாங்கள் இப்படி பொருத்தலாம் லேகோவில். இந்த பாருங்கள், நல்ல வடிவாக இருக்குது. இதில் வந்து இப்படி நோட்ஸ் போட்டிருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. இந்த லீகோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். இதில் வந்து ஒரு சின்ன புத்தகம் ஒன்றும் இருக்கும், அதில் போட்டிருக்கும் எப்படி நாங்கள் இதை பொருத்தலாம்ல, அதை பார்த்து பார்த்து நாங்கள் பொருத்தலாம். இது பாருங்கள், இவக்கு வந்து நோவா பேர். இவக்கு வந்து லியான் பேர். இல்லை போட்டிருக்கு லாட் லாட் பேர் என்ற இந்த லேகோ ஃப்ரெண்ட்ஸில். இவ வந்து இப்படி பாட்டு பாடுறதெல்லாம் போட்டிருக்குதுன்னு பாருங்க. இதுதான் லேகோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் விரும்பி பொறுத்துறேன். நான் இது வந்து 6 மேற்பட்ட பிள்ளையை பாவிக்கிறாங்க இந்த லேகோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம், நீங்களும் இப்படி லேகோஸ் பொருத்தி விளையாடுங்க. கடைசியா நன்றி, வணக்கம்.
கிட்கேம் ஒரு ஏரம் 1937 சேர்ந்த அப்படியே ஒரு சகம் நான் உங்களுக்கு இந்த கிட்கேட் சாக்லேட்டை பற்றி சொல்ல போகிறேன். இந்த கிட்கேட் சாக்லேட் நான் என் நண்பியுடன் லாலிபாப் என்ற கடையில் வாங்கினான். இதன் விலை வந்து 2.90, அதாவது இப்போ சிறிய பாக்கெட்டுக்கே அப்படி. ஏனென்றால் இது வந்து ஒரு யூஎஸ்ஏ சாக்லேட் ஆகும். இது வெளிநாடு இனிப்பு வேண்டா, அப்போ இங்கே பொதுவாகவே கூட விலை தான். அதோட லாலிபாப் என்ற கடையெண்டா இன்னும் கூட விலை. இதில் வந்து நிறைய வேறு விதமான ஃப்ளேவர்ஸ் வந்து நான் வந்து பர்த்டே கேக் என்ற ஃப்ளேவர் வாங்கினேன். மிக மிக சுவையாக இருக்கும். அப்புறம் அந்த சாக்லேட் வந்து இப்படி 4 தூண்டில் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ரெயின்போ மாதிரியே இருக்குது. இது வந்து யுஎஸ்ஏ என்ற நாட்டு தான் உருவாக்கப்பட்டது. அப்புறம் இதை வந்து நீங்கள் ஆகஸ்ட் மாதம் மட்டும் சாப்பிடலாம், எனக்கு டேட் முடியும், ஆனால் இன்றைய சாப்பிட முடிப்பேன். அது இதுக்கு நிறைய கலோவின் இருக்குது, அதாவது நிறைய சாப்பிடக்கொள்ள எனக்கு இதுக்கு நிறைய சுகர் எல்லாம் போட்டுருக்கு. அப்புறம் நம்ம சாப்பிட பார்ப்போம். நல்லா சுவையாகவே இருக்குது. நல்லா பின்னாடி it's a race finish line border inga at the racing border at the design pinadia and we are வணக்கம் பேசாஜர் சொல்கா. ஒரு அரவம் 503 நான் மணி கூடம் நான் சொல்ல போகிறேன். இது ஒரு மணி கூடம். இது மணி கூடம் நீங்கள் அலாம் போட்டால் நீங்கள் செட் பண்ணிட்டா நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படி சுவிட்ச் இருக்கு. எனக்கு எனது தம்பியாக்கு பாப்பு அலாம் கிளாக் இருக்கு மணி கூடம். இதை நீங்கள் எலும்புக்கு அலாம் வர்றது நைட் டைம் நீங்கள் அலாம் செட்ட வரும். இது ரோசான பாருங்கள். இது கலர் எனக்கு பிடிக்கும். இது எனது ஃபேவரட் கலர். இது கிறிஸ்மஸ் எனது அம்மா வாங்கிட்டா. நன்றி, வணக்கம். வணக்கம். 1943 நான் அந்த ஃப்ரீசர் பற்றி சொல்ல போகிறேன். இதுதான் எங்களோட ஃப்ரீசர். எங்கள் ஃப்ரீசர் இப்படி மூட இப்படி தான் உள்ளது. அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதில் மேக்னெட் ஒட்டியிருக்கிறோம். இந்த உள்ளுக்குள்ள சாமான் இருக்குன்றது. ஆனால் ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜை விட இன்னும் குளிராக இருக்கும். அப்போ இது நெகட்டிவ். ஃப்ரீசர் 0 degrees கிட்ட இருக்கும், இது நெகட்டிவ் டிகிரிஸ். அதனால ஐஸாக இருக்கிறது. இதில் அதிகமாக ஃப்ரோசன் ஐட்டம் அப்போ இறைச்சி அத்துடன் ஐஸ்கிரீம் போன்றது இருக்கும். அப்போ நாங்கள் தொடர்ந்து பார்த்தா இதுக்குள்ள கனாஸ்க் சாமான் போட்டிருக்கிறது. முதல் இங்கே ஒரு டப்பாலோட சாமான் இருக்குது. மேலே பார்த்தா சிக்கனும் தெரியுது, அது திறக்க முடியாது. ஆனால் சிக்கனும் நாங்கள் போட்டிருக்கிறோம். அது போன்ற பலதும் இருக்கின்றது. இந்த ஃப்ரீஸை ஏன் முக்கியம் என்றால் உணவு இதுக்குள்ள போடுற உணவு ஜென்ரலாக கணக்கு காலம் இருக்கும். மற்றும் இதில் இங்கே பார்த்தா பார்க்கவே ஐஸ் தெரியுது அதுக்கு மேலே. அதனால் உங்களுக்கு ஐஸ் கட்டியிலும் இதால் உருவாக்க முடியும். பேருந்து கோடை காலத்திலையும் இது மிக உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம், எனது பெயர் அக்கா. உறையவர் 1994 நான் இன்றைக்கு இந்த ஸ்ட்ராபெரியை வச்சு சொல்ல பார்த்தேன். தமிழ் சொல்றது சொல்லும் முற்றுப்பழம், இங்கிலீஷ் சொல்கிறது ஸ்ட்ராபெரி, பிரெஞ்சு சொல்கிறது
ஃப்ரைஸ் என்று சொல்கிறது. இங்கே பாருங்க, இது பார்க்க மிக அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, இதன் நிறம் சிவப்பு. இது வந்து ஐஸ்கிரீம் இருக்கும், மிட்டாய் இருக்கும், கேக் இருக்கும், அது நாங்கள் சாப்பிட மிக சுவையாக இருக்கும். இந்த ஸ்ட்ராபெர்ரி இந்த சுவையை செய்து அவை விரும்பி சாப்பிடுவார்கள். அம்மா இந்த ஸ்ட்ராபெர்ரியை நம்முடைய செய்ய கவுரை கவி வட்டிட்டா. இது நான் சாப்பிட்டு காட்டுவா. இது நகை, இது கொஞ்ச நாள் இது நிறைய பழங்கள் இருக்கும். இது இது வந்து மிகவும் சுவையாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா. நன்றி, வணக்கம். வணக்கம் மாமா. உரிய அன்பு அன்னியோட்டி அன்பது. நான் டேக்கு இந்த மாரியை பற்றி சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு தெரியாதுன்னா மலி பேன் ஒரு மிகவும் புரபரியமான நிறுவனம். இது பல வகையான பிஸ்கெட், இப்படி பிஸ்கெட் ஃபேமிலி பேக்ஸ் அதுவும் எல்லாமே செய்கிறது. இது பல நாட்டுகளில் விற்கப்பட்டுள்ளது. இங்கே பாருங்க, இப்படியா பல மொழிகளில் எழுதப்பட்டுள்ளது. இங்கே ஆஃபர் இருக்குது, ஸ்பெஷல் ஆஃபர். ஈச் 129 ஓ 2 for 2 pound 50. இப்போ நாங்கள் இது ரெண்டு வாங்கினாங்க, இப்போ நெல் ஆஃபருக்காக. இங்கே பாருங்க, இப்படியா தான் இருக்கும். நெட் வெயிட் 400 கிராம். இப்போ டோட்டலாக 400 கிராம் ஆகும். பின்னால் இது ப்ரொடக்ட் ஸ்ரீலங்கா, இப்போ இலங்கை தான் இது செய்தது. அதை இங்கே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இப்படியா காட்டுது. கொலஸ்ட்ரால், சோடியம் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் போன்ற சத்துணவுகளை காட்டு கொண்டிருக்கு. எவ்வளவு இருக்குன்ற கொஞ்சம் கொஞ்சமாக. இது அவ்வளவு ஹெல்த்தி இல்லை, ஆனால் நீங்கள் பிஸ்கெட்டோட டீயோட சாப்பிட்றீங்க, அது மிகவும் சுவையாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா. நன்றி, வணக்கம். முடிஞ்சது, முடிஞ்சிட்டு. இப்ப வாழ்த்துவே, வாழ்த்து வாழ்த்துபவர்கள் வாழ்த்து ஓடி வரலாம். மாமா இணைந்திருக்கிறார். அண்ணா நீங்கள் கதைக்க போறீங்க? இல்ல இல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கதைப்போ. கதை என்னத்தோட? நோட்புக் கொண்டு இல்ல, நோட் பண்ணி கொண்டு வந்துடுறா. ஆ சரி சரி. ஓ சொன்னது அபூர்விகா அக்கா ஜூஸ் பற்றி சொன்னது. அமிர்தன் வந்து இருமுறாது உரையன்பு சொன்னது பற்றி சொன்னது. நகுனா பத்திரிகை சொன்னது. ஆதவனா ஒரு தொப்பிய பற்றி சொன்னது. தனிகாக்காவும் பத்திரிகை சொன்னது. பப்பி சொன்னது. வக்ஷனாக்கா அயங்காரம் சொன்னது. சொன்னவா சொன்னவா. அவந்திகாக்கா ஒரு பசி சொன்னவா. அபிராமியாக்கா அந்த இனிப்பு கிச்சட் ஒன்று சொன்னது. சொன்னவான்னு சொன்ன. நயாஷ் வந்து அந்த கார் உண்ட பற்றி சொன்னவர். சாஞ்சா அந்த என்ன அந்த இது பற்றி சொன்னது. என்ன அக்னிகா வந்து இது செமுட்டு பயம் சொன்னது. அடுத்தது கிஷாந்த் அண்ணா ஜனவரி மட்டும் போட்டவர்
இது போடுங்க. அடுத்தது பாமு பாபு கபு யோகா போடுங்க. ஆனா அபூஜிக்காக பாபு கபு யோகாவே போடுங்க. இது எத்தனை பேர் போட்டி இருக்கிறபடா? தரணிகா பக்ஷனாக்கா என்ன போட்டிருக்காங்க? என்ன லோகோ போட்டுக்கிறாங்க? என்ன லோகோ போட்டிருக்கு? ஆதவரன்னா என்ன லோகோ? ஆதவரன்னா என்ன வடிவாய் சொல்லு? ஜனவரி மாதம். ஆதவரன்னா ஜனவரி மாதம் லோகோ போட்டிருக்காரு. கவிஷா சரி, கவிஷா அக்கா சரியானவைய விடுங்க, புளியானவைய சொன்னா சரி. புளியானம் அகல்பத்ரா அக்கா. அடுத்தது அவ்வளவு. அடுத்தது வந்து மாவண்ணா, மாவண்ணா போட்டு சரி புள்ள போட்டுக்கிடாது வாணிய. சரி, ஓ கட்டிக்கார் ஒரு கை தட்டுங்க பிள்ளைக்கு. நேரத்தை எடுத்து இவ்வளவு நேரம் எல்லாரையும் எழுதி அழகாக குறிச்சி வச்ச அத்மிகா குட்டிக்கு மிக்க நன்றி. அதுக்கு ஹெல்ப் பண்ண அமிர்தனுக்கும் மிக்க நன்றி. நன்றி உங்களுக்கும். வணக்கம் வணக்கம். உண்மையில அத்மிகா மிக சிறப்பம்மா, சிறப்பான வாழ்த்துக்கள். அமிர்தனுக்கு 200வது உரையரம்புக்கு, அமிர்தனுக்கு 200வது உரையரம்புக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றும் வாசிப்பரம்பு உரையரம்பு செய்த எல்லா பிள்ளைகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் சொல்லி கொண்டு நேரலையில வந்திருக்கிற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி வாணிய காண்ணாக்கு மிக்க நன்றி. நன்றி வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. பிரஜித்துக்கும் பிரஜித் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி பிரஜித்துக்கா. நேரத்தையும் கொடுப்போம் கடக ரெண்டு வாழ்த்துட்டு. நன்றி. வணக்கம் வாணியக்கா. வணக்கம் இணைந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். நானும் வாசிப்பெரும்போல் உயரும்போல் என்று கவனித்திருந்தேன். எல்லோருக்கும் தொடர்றாக்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஆனா வாசிப்பெரும்பில ரெண்டு பேர் தான் கொடுத்த தலைப்பினை செய்திருந்தார்கள். நான் ஆவலோடு இணைந்திருந்தேன் என்ன கதைக்க போகிறார்கள் என்று சொல்லி. மற்றவர்கள் வாசிப்பெரும்பின் தலைப்பை கவனிக்கவில்லை என்பதை நான் இதுல சொல்லிக்கொண்டு கன்று நாலஞ்சு பேர் அஞ்சு பேருக்கிட்ட வாசிப்பெரும்பு தலைப்பில இருந்து வேற செய்திருந்தார்கள் சின்னவர்கள். அதுல குட்டியா அமிர்தன் கெட்டிக்காரன் ரெண்டு எழுத்து சொல்லுகள் வாசிக்க துவங்கி இருக்கிறீங்க. கெட்டிக்காரன் அமிர்தன் தொடர்ந்து வாசியுங்க. இன்னும் இன்னும் நீங்க கெட்டிக்காரனா வருவீங்க. இப்படி இப்பவே தொடர்ந்துட்டீங்க. 200வது இன்றைக்கு குரியரம் செய்ததுக்கு மிக்க வாழ்த்துக்கள். தொடருங்கள் சொல்லிக்கொண்டு மற்றவர்கள் ஏன் உரையரும் தலைப்பு மாமாண்ட தலைப்பை கவனிக்காம விட்டீங்கள் என்று சொல்லி வாசிப்பெரும்பு தலைப்பை ஏன் கவனிக்காம விட்டீங்கள் என்று கேட்டுக்கொண்டு சமூகம் தானே சமூக ஊடகம் தந்ததா என்று சொல்லி கேட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கும் வடுபட்டு கொண்டு உரையரும்புகளை தொடர்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் வாணியக்கா. நன்றி வணக்கம். யார் அந்த இருவரும்? அத்மிகாவும் நகுலும் தான் அந்த விஷயங்களை நீங்க கேட்ட விஷயங்களை தொட்டு செய்து கொண்டு போனவர்கள். மற்றவர்கள் அந்த நாளை பற்றி இரண்டு மூன்று பேர் அந்த நாளை பற்றியே வாசித்திருந்தார்கள். நேற்றைய நாளை மட்டும் பற்றி சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக அபிஷன் போன்றவர்கள் இப்படித்தான் முந்தியும் ரவியல் கீழே தலைப்பை கவனிக்கிறதில்ல. இன்றைக்கு நான் முழுவதும் அது வாசிப்பரம்பு தவறிட்டு நான் போடும் போது, அதனால நான் திருப்பி இதுல போய் யூடியூப்ல போய் தான் எல்லாத்தையும் பிளேலிஸ்ட்ல கேட்க வேணும் கேட்கிறேன். நன்றி உங்களுடைய தட்டி கொடுப்புக்கும். நன்றி நன்றி. நான் ஆவலாக எதிர்பார்த்திருந்தேன் அந்த கேள்விகளுக்கு என்ன விடை வரும் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் எனக்கு ஏமாற்றமாக இருந்தது என்று சொல்லி கொண்டு விடை வருகிறேன். நன்றி வணக்கம். நகலுக்கும் அத்மிகாவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி 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 வணக்கம். வணக்கம் வாணி அல்போன்ஸ். எல்லா பிள்ளைகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வாசிப்பெரும்புடி அரும்பு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டும் மாமிக்கும் வாழ்த்துக்களை கூறி. ஏன்னா ஆத்மீகன் அமிர்தன் 200 அமிர்தன் குட்டிக்கு வாழ்த்துக்கள். அதான் வந்து நான் வாழ்த்துறதுக்கு
வள்ளி, வியாழக்கிழமை வெளியில போயிட்டு வந்துதான் கேட்டு கொண்டிருந்தேன். அப்ப அந்த பதிவுல போனதை நான் நேரடியா நடக்குதா கொண்டு பார்த்தா மாமா சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்க நித்திரியால வந்து அதை சொல்றது தமிழ் அண்ணின் ராஜினி அண்ணின் சிரிக்க போயினா மாண்டு நான் சிரிப்பே மண்டு வந்தேன். அது பதிவுல வாழ்த்துக்கள் ஆயிரம் தொட்டா பெரிய விழாவே இருக்கு என்ன பிள்ளைக்கு வாழ்த்துக்கள். ஆயிரம் தொட்டா நாங்க நேற்று முந்தினாலும் நீங்க சொன்னீங்க நீங்க வந்துட்டீங்கன்னு பார்த்த உடனே சிரிக்கிறார். இருநூறு இல்ல அமைதான் குட்டி இந்த வயசுல இருநூறு தொட்டு சிறப்பான வாழ்த்துக்கள் தான் குட்டிக்கு. நான் வாசி பேரும் இருநூறு வரைக்கும் மிக்க மகிழ்ச்சி. சரியா நன்றி நவல் வாழ்த்துங்க போய்க்கா பிரதிதின நேரத்தை கொடுப்போம். பாட்டு எழுதி எல்லாம் சொன்னதுக்கு வாழ்த்துக்க கூடிய வணக்கம் நன்றி எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம். வணக்கம் மணியக்கா எல்லா குட்டிகளுக்கும் வாழ்த்துக்கள். வணக்கங்களை கூறிக்கொண்டு நானும் தற்போதுதான் கேட்டேன் தரணிக்கா வாழ்த்து ஓடி வாங்குவோண்டாப்பில் ஓடி வந்தேன். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பிரஜித்துக்கும் உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஆத்மிகா அமிர்தனுக்கு இருநூறாவது வாசி பெரும்புக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். தவமலர் அணி இந்த வேலையை ஆத்மிகா இந்த சிறப்பாக செய்திருந்த அவர் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் முனைந்திருக்கிறேன். நன்றி வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் நீச்ச வணக்கம். இன்னைக்கு செய்த உரைய வாசி பெரும்பு அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கு இருநூறு தொட்ட அமிர்தன் உரை அன்புக்கும் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அதே போல ஆத்மிகா உரை அன்பு வாசிப்பாருங்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அபிராமிக்கும் உங்களுக்கும் உரை அன்பு வாசிப்பாருங்க செய்ததுக்கும் வாழ்த்துக்கள். தனக்கு அன்றைக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கும் வீடியோ காட்டியதுக்கும் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி உரை அன்பு மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறீங்க. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நன்றி நன்றி மிக நன்றி தரணிகா. அனுமதி வணிகா ஒரு நிமிஷம் ஆதவனும் வாசிப்பெருமில கொஞ்சம் தொட்டிருந்தவர் ஆனா இன்னும் செய்திருக்கலாம். ஆனா சமூகம் அண்ட குடும்பம் அண்டதன் நெச்சு எழுதிட்டாரோ சொல்லி அம்மாவும் அப்பாவும் சமூகம் ஒரு ஒரு இதுல குடும்பத்தை சொன்னவர் மற்றும்படி கூட சமூகத்தை ஆனா எழுதினது எழுதின அளவில ஒரு இதுலதான் அம்மா அப்பாண்டு கொஞ்சம் நான் எழுதியிருந்தவர் ஆனா அந்த மட்ட கேள்விகளுக்கு விட மாமா கொடுத்திருந்தவர் இல்ல என்ன மொழி என்ன உறவினர்கள் இருக்குது அந்த கேள்விகளுக்கு கவனிக்காமல் செய்துட்டார் போல. ஆனா எழுதியிருந்த சமூகத்தை பற்றி அவர் அந்த கொஞ்சம் மரவாசி வந்திருந்தவற்ற அந்த மாமாண்ட கொடுத்தபடியும் மரவாசி அவற்றில வந்திருந்து ஆறுவனுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு மிக்க நன்றி அம்மா. ஆத்மிகா மிக அழகாக எல்லாரும் பேரையும் எழுதி சரி பிள்ளைகளையும் சொன்ன உங்களுக்கு நன்றி. இருநூறாவது ஒரு இரும்பு தொட்ட அமிர்தங்குட்டிக்கு மிக்க நன்றி. மற்றும் வாழ்த்து எல்லோருக்குமே நன்றி வணக்கம். ஆத்மிகா இப்ப எழுநூறாவது ஆக்கம் எந்த நாள் வரும் ஆத்மிகா மட்டும்தான் கழிக்கணும். ஆத்மிகா எப்ப வரும் எழுநூறாவது ஆக்கம் இன்றைக்கு புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நேரலையில சந்திக்கிறோம். மற்ற கிளாஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வரணும் நேரலையில. சரியா ஓகே நன்றி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் தொடருங்கள். மிலானி போட்டு வரணும்னு நன்றி வணக்கம்.